எஸ்பிடிவாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதிக அளவிலான கறவை மாடுகள், அதாவது HF மாடுகள், ஜெர்சி மாடுகள், கலப்பின மாடுகள் மற்றும் சிந்து மாடுகள் ஆகிய அனைத்து விதமான மாடுகள் மற்றும் நாட்டின மாடுகளும் சேர்த்தியே மொத்த மாடுகளுமே ஒரே இடத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாடுகள் அனைத்தும் விற்பனைக்கு எங்கே இருக்குது, என்ன விலை சொல்கிறாங்க, எவ்வளவு கறவை திறன் சொல்கிறாங்க, இது எல்லாமும் மாசாக பார்த்துடலாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நம்ம மாட்டினோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடிங்க, ஸோ இவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாட்டு பண்ணை வைக்க போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் என்னென்ன எலிஜிபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லோன் வாங்கிறதுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னா உங்களுக்கு லோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தரலாம் அப்படின்றாங்க. இல்லை எங்கக்கிட்ட கேஷ் இருக்குங்க, எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். மாட்டோட கறவை திறன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, மாடு வளர்ப்பு முறை, மாடுகளுக்கு வந்து நோய் தொற்று எதுனா வந்தால் அதை சரியான பராமரிப்பு பண்ணி பாதுகாக்கும் முறை, ஒரு ஷெட்டு எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, மாடு தேர்வு பண்ணுறது எப்படி, ஸோ இது எல்லாமும் வந்து நம்ம வந்து ட்ரைனிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியது இல்லைங்க, ஒரு ரெண்டு நாள் தங்கி நீங்கள் நம்ம பண்ணையிலேயே தங்கி ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றாங்க. எனக்கு வந்து மாடு வாங்குறதுல வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குது, ஆனால் முதலீடு இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் பர்சனாக இருந்தால் நபார்ட் மூலயமாகவும் இல்லை PMEGP மூலயமாகவும் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டின் உரிமையாளர். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங்ஸும் அவைலபிள் தான், மாடு லோன் தேவைனாலும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலான்றாங்க. இதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன மாடு இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. HF மாடுகள் ப்ரீடில் இருக்குது, ஜெர்சி மாடுகள் ப்ரீடில் இருக்குங்க, அதே போல் கலப்பின மாடுகளும் இருக்குது. சிந்து பியூர் சிந்து மாடுகள் கேட்டிங்கனாலும் எடுத்து தரலாம் அப்படின்றாங்க. அதை தாண்டி ஸோ கிர் மாடு, காங்கிரேஜ், எருமை மாடு, இந்த மாதிரி எல்லா வகையான மாடுகளும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் தாங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்து அனைத்து மாட்டோட டீட்டெயிலையும் செக் பண்ணியே எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ நல்ல ப்ரீடில் குஜராத் பிளட்லைன் மாடுகள், அதை தாண்டி காங்கிரேஜ் மாடுகள், இது எல்லாமே நல்ல ப்ரீட் மாடுகள் கிடைக்குங்க. 10 லிட்டர்லேருந்து 12 லிட்டர், ஒரு 14 லிட்டர், இந்த மாதிரியான கறவை திறனில் இருக்குது. எல்லாமே ரெண்டா நீத்து மாடுகளும் இருக்குது, தலையீத்து மாடுகளும் இருக்குது, 4 பல்லு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். எல்லாமே வந்து வடநாட்டிலேருந்து பர்டிகுலராக ஒவ்வொரு மாடாக போய் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றாங்க. ஸோ வந்து அங்கேருந்து வரணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு தான் மாடு வந்து சேஃபாக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். HF மாடுகளை பொறுத்த அளவில் ஒரு 20 லிட்டர் கறவை திறனில் மாடு வேணாலும் இருக்குது, 25 லிட்டர் கறவை திறனில் மாடு வேணாலும் இருக்குங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பல் மேலே வேணாலும் இருக்குது, கன்று மாடு வேணாலும் இருக்குது, கிடாரி கன்றோடு வேணாலும் இருக்குது, காலக்கன்றோடு வேணுனாலும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இப்படி எல்லா வெரைட்டிலையும் வந்து மாடுகள் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. அவங்க பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நேராக நம்ம பண்ணைக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ நாட்டு மாடுகள் வந்து வளர்க்க போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கான ட்ரைனிங்ஸும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றாரு. ஸோ ஒரு 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 மாட்டோட சாணத்தில் எப்படி மதிப்பு கூட்டலாம், ஸோ ஒரு ஒவ்வொரு மாட்டோட கழுவியும் எப்படிலாம் மதிப்பு கூட்டலாம், இதுக்கான ட்ரைனிங்ஸுமே அவைலபிள் தாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம ஒரு பண்ணையாளராக வர்றதுக்கான வாய்ப்பு வசதி வந்து ஒவ்வொரு ஐடியாவும் கிடைக்குங்க. இந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு இது மாதிரியான ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாடுகள் அனைத்தும் விற்பனைக்கு எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரைனிங்ஸ் எங்கே தராங்கன்னா அரவிந்த் கௌசேவா அப்படின்ற பண்ணையிலேருந்து கொடுக்குறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் தாங்க இருக்குது. ஸோ வீடியோவில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பர் அவங்களோடது தான், நீங்கள் டைரெக்டாக அவங்கள கால் பண்ணி பேசி ட்ரைனிங்ஸ் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து மாடு வாங்குறதுக்கு பணம் இல்லை, எனக்கு ட்ரைனிங் மட்டும் கொடுங்கனாலும் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேறு யாருனா உங்கள் நண்பர்கள் யாருனா மாடு கேட்குறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ட்ரைனிங்கும் அதாவது நம்ம வந்து லோன்ஸும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸோ PMEGP மூலயமாகவும் இல்லை நபார்ட் லோன்ஸ் மூலயமாகவும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையால். ஸோ வாட் எவர் நீங்கள் எதுனாலும் நண்பர் மனோஜ்குமாரை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாடுகள் வேணாலும் எடுத்துக்கலாம், ட்ரைனிங்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஸோ அதிக அளவிலான மாடுகள் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. முக்கியமான விஷயம்,
அனைத்து மாடுகளுமே சுழி தவறு இருக்காது, இந்த மாதிரி சுழி தவறு இருக்கக்கூடிய மாடுகள் எதையுமே நாங்கள் வந்து எடுக்கிறதில்ல அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ சுழியெல்லாம் சுத்தமான மாடுகளாக இருக்கும். நாட்டு மாடுகளாக இருந்தால் நம்ம ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து கறவைக்கு காலை அணைச்சி தாங்க கறவை கறக்கணும். ஸோ இந்த கலப்பின மாடுகள் இல்லை நம்ம வந்து ப்ரீடில் இருக்கக்கூடிய எச்எஃப் மாடுகள், ஜெர்சி மாடுகள், இதெல்லாமும் வந்து நல்ல குணமான சுத்தமான மாடுகளாகவே இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் இதே அந்த நாட்டு மாடுகள் தேர்வு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கறவைக்கு காலை அணைக்க வேண்டியது இருக்கும். ஓதைக்கும் முட்டும் அந்த தொந்தரவுலாம் எதுவும் இருக்காது, பட் அது ஜீன்லேயே ஊர்னது கறவைக்கு காலணிக்கணும் அப்படின்றது. ஸோ அந்த ஃபார்மாலிட்டிக்காக தான் நீங்கள் கறவை காலணிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அனுபவம் இல்லாத நபர்களும் நீங்கள் நேரில் போய் பார்த்து ட்ரைனிங் எடுத்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க. ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாங்க. நன்றி.